ஆமாமா, உங்க ஆடுறதுக்கு ஊரே ஆடுவேன், போட்டு விடுவோம் அப்படின்ற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவீனில் பார்த்தோம்னா சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ண தான் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பிள்ளைங்க, நாலு போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோ அப்டேட் பண்ண போகலாம். இந்த வீடியோ பண்ண போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. என்னுடைய ப்ரொஃபஷன் லிங்க் வந்து நான் வந்து கீ டிஸ்கிரிப்ஷன் இருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் பண்ணுற பர்சன் இப்படி இருக்கும். அதே மாதிரி வீடியோ பண்ணுற புக் மார்க் பர்சன் ஷேர் பர்சன் வந்து நான் வந்து கீ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா புக் மார்க் பர்சனுக்கு வந்து நான் வந்து பாஸ்வேர்ட் வந்திருப்பேன். இதனை பாஸ்வேர்ட் வந்து நான் வந்து வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ ஸ்கிப் பண்ண பார்த்தா நான் பாஸ்வேர்டு எங்கே சொல்கிறேன்னு கரெக்டாக தெரியும். நான் டைப்பில் பண்ண மாட்டேன், வாயில் சொல்லுவேன், நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டு வந்து ஷேர் ஆப்பில் நீங்கள் அலைன் மோஷனில் டச் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் பண்ணுங்க, ஆப் பண்ணால் கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்துருக்கும். ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்டார்ட் வச்சு ஒரு ப்ரெஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி மேலே லேயர் செலக்ட் பண்ணி மேலே திரையா செலக்ட் பண்ணி ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம் செலக்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆடினா ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கரெக்டாக டபுள் புக் மார்க் இருக்குங்க. கரெக்டாக அந்த டபுள் புக் மார்க் வச்சு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி கே எக்ஸ்பாண்ட் ஆப்ஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் எக்ஸ்பாண்ட் ஆகிடும். இப்போ அந்த லேயர் வந்து சைடில் த்ரீ பார் செலக்ட் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி தந்துங்க. கரெக்டாக இந்த ஆடியோ லேயருக்கு மேலே வச்சுங்க இந்த லேயரை. நெக்ஸ்ட் இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே தேர்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக ஜூம் பண்ணிங்க, கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியாத மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுங்க. ஜூம் பண்ணி வச்சு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இப்போ மேலே சர்ச் ஆப்ஷன் போங்க, சர்ச் ஆப்ஷன் போய் நீங்கள் கலர் ஸ்கோப்னு சர்ச் பண்ணுங்கள். கேஏ எல்ஏன்னு போடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வரும், இப்போ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் வச்சுங்க. ஸ்டாண்ட் வச்சு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் அது வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ இந்த லேயர் ஸ்டார்டிங் வச்சுங்க. ஸ்டார்டிங் வச்சு கீ இங்கே ஆங்கிள் இருக்கும், அந்த ஆங்கிள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே சைடில் கீ ஃபேம் ஒன்று ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக போங்க. கரெக்டாக லாஸ்ட்டு நீங்கள் புக் மார்க்கில் வச்சுங்க. இப்போ அங்கே வச்சுன்னு த்ரீ ப்ளஸ் ஆகும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த ஆங்கிள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆங்கிள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக தெரியும், வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா பக்கம் வரும். கரெக்டாக இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக வச்சிங்க. இப்போ த இமேஜ் கரெக்டாக சர்க்கிள் எங்கே தான் கரெக்டாக வச்சுங்க. சர்க்கிள் வச்சு இப்போ பேக் வாங்க, ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்க. லாஸ்ட்டு ஒரு புக் மார்க் பார்த்துல ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4625 ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 ஹவர் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்து பேக் வாங்க. இப்போ புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இப்போ இந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி திரையா செலக்ட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த டபுள் புக் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கேருந்து லாஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் எந்த போட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த லேயர் கரெக்டாக 8:4 வச்சுங்க. வச்சு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே திரையா செலக்ட் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பர் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் செட் ஆகிடும். ஒன்று ஜூம் பண்ணால் உங்கள் லேயர் செலக்ட் பண்ணி உங்கள் 2 fingers பண்ணி ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி நெக்ஸ்ட் யார் கிளிக் பண்ணிங்க, கீழே கட் ஆஃப்ல கட் பண்ணிங்க. கரெக்டாக பாருங்கள் கீழே எப்படி இமேஜ் ஆட் பண்ணி அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இமேஜ் லாஸ்ட் வரையும் இந்த ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து அதை இமேஜ் ஆட் பண்ணி இந்த இமேஜ் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் இந்த கரெக்டாக இந்த புக் மார்க் பார்த்தீங்க, கரெக்டாக எஃபெக்ட் நேம் சொல்லிருப்போம். கரெக்டாக எஃபெக்ட் 1, 2, 3 இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த எஃபெக்ட் 1 கீழே ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பாருங்கள் இங்கே என்ன இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அந்த எஃபெக்ட் 1 இடத்துல பேக் வாங்க, ஷேவ் ப்ரெஸ் நோட் பண்ணிங்க. ஷேவ் ப்ரெஸ் நோட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த லேயர் செலக்ட் பண்ணால் மேலே எஃபெக்ட் 1 இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட், இது வந்து செகண்டு, இது வந்து தேர்ட், இது ஃபோர்த்து, அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக 4 எஃபெக்ட் வந்துருப்போம். லாஸ்ட்டாக இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆட் பண்ணிருப்பீங்க. கரெக்டாக இந்த 4 எஃபெக்ட் வந்து ஞாபகம் வச்சேன். கரெக்டாக 4 எஃபெக்ட் பார்த்துக்கினேன். கரெக்டாக இங்கே புக் மார்க் ப்ரெஸ் நோட் பண்ணிங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொடுத்துருப்பேன் எல்லா இங்கெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்தல. கரெக்டாக எஃபெக்ட் வந்து கரெக்டாக சொல்லிட்டுருப்பேன். கரெக்டாக இங்கே வந்து லேயருக்குள்ளே வரது வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க்கில் செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட்டு இது வந்து
இதுக்கு இந்த புக் மார்க்கான இது வந்து பாஸ்வேர்டு வந்து 777 போடுங்க, கரெக்டாக 37 போடுங்க. அதெல்லாம் இப்போ வந்து கரெக்டாக இதெல்லாம் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி பேக் வாங்க. இப்போ ஷேகர் ப்ரெசன்ட் பண்ணுங்க, இமேஜ் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி இந்த சைடில் இந்த ரெண்டு லேயர் செலக்ட் பண்ணி திரும்பி ப்ளஸ் ஐயன் செலக்ட் பண்ணி காப்பி டூ லேயர் கொடுத்துங்க. காப்பி டூ லேயர் கொடுத்தனே இப்போ புக் மார்க் ப்ரெசன்ட் பண்ணுங்க. புக் மார்க் ப்ரெசன்ட் பண்ணி ஸ்டார்ட்டில் வச்சு இந்த ப்ளஸ் ஐயன் செலக்ட் பண்ணி இந்த பேஸ்ட் டூ லேயர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து லாஸ்ட் வீடியோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அதான் இப்போ வந்து மேலே வந்து செட்டிங்ஸ் பார்த்து ஷேர் ஆப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து செலக்ட் ஆன் செக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும், நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.